வெல்கம் பேக் டு அமுதாபாத பிளாக். ஹோப் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு பர்த்டே பிளாக் தான். டிசம்பர் 15th அன்னைக்கு பெரிய பொண்ணுக்கு பர்த்டே முடிஞ்சது, அப்ப எடுத்த வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டிலேயே வந்து பர்த்டே பார்ட்டிக்கு பலூன் கலர் பேப்பர் வச்சு எப்படி வந்து நான் வந்து டெக்கரேட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறதும், அன்னைக்கு வந்து நான் சிக்கன் பிரியாணி செஞ்சுருந்தேன் அந்த ரெசிபியும் தான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைபர் கவுண்ட் பார்த்தீங்கன்னா போன வீக் 39 இப்போ 43 ஆயிருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பொண்ணோட பர்த்டேக்காக பலூன் டெக்கரேஷன் பண்ணேன். குழந்தைகளுக்கு வந்து பலூன்னாலே ரொம்ப பிடிக்கும். பலூன்லேயே நம்ம டெக்கரேஷன் பண்ணால் இன்னும் ஹாப்பியாக இருப்பாங்க. அந்த பலூன் டெக்கரேஷன் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வந்து எக்ஸ்பென்சிவ்னு பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுளாக தான் இருக்கும். நான் வந்து டபுள் சைஸ் ஒட்டுற மாதிரி ஒரு டேப் ஒன்று வாங்கிட்டேன். ரெண்டு கலர் பலூன் வாங்கிட்டேன், பிங்க் அண்டு ப்ளூ. நீங்கள் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து பலூன் ஊதுறதுக்காக நான் ஒரு பம்ப் ஒன்று வாங்கிட்டேன். அப்புறம் கலர் பேப்பர், கலர் பேப்பர் பார்த்தீங்கன்னா இங்கே அந்த மாதிரி தான் கிடைக்கும். இப்போ வந்து அந்த பம்பை வச்சு நான் வந்து பலூனில் ஏர் ஃபில் பண்ணிக்கிறேன். நார்மல் சைஸில் இருந்தால் போதும், ரொம்ப வந்து பெரிய பலூனாக இருக்க வேண்டாம். நார்மல் சைஸில் வந்து நீங்கள் வந்து ஏர் ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ நார்மல் சைஸ் இருக்கிற மாதிரி நம்ம வந்து ஏர் ஃபில் பண்ணிட்டோம். இதே மாதிரி நான் இன்னொரு பலூன் வந்து ஏர் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டும் சேம் சைஸாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம வந்து ஒரு ட்விஸ்ட் பண்ணி நாட் போட்டுக்கலாம். இப்போ இந்த ரெண்டு பலூனையும் சேர்த்து நம்ம நாட் போட்டுக்கலாம். இன்னொரு செட் ஆஃப் பலூனையும் அதே மாதிரி வந்து நம்ம செஞ்சுக்கலாம். நாலு வந்து ஒரே சைஸ் இருக்கிற மாதிரி நம்ம வந்து ஏர் ஃபில் பண்ணிக்கணும். ரெண்டு செட் ஆஃப் பலூன் எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு ரெண்டும் ஒன்றுக்குள்ள ஒன்று லாக் ஆகிற மாதிரி செஞ்சுக்கணும். செஞ்சுட்டு ஆப்போசிட் சைடு அந்த பலூனை வந்து நீங்கள் வந்து எடுத்து விட்டிங்கன்னா அது நல்லா லாக் ஆகிடும். அதைத்தான் செஞ்சிட்ருக்கேன், பார்த்திங்கனாவே தெரியும். இந்த நாலு பலூன் பார்த்திங்கன்னா நல்லா லாக் ஆகிடுச்சு, எது தனியாக பிரிஞ்சு வராது. ஸோ நம்ம இனி இதையை வச்சுட்டு இன்னொரு பலூன் எடுத்து நம்ம வந்து ஏர் ஃபில் பண்ணிக்க போகிறோம். ஏர் ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். ப்ளூ பலூனில் இப்போ வந்து ஏர் ஃபில் பண்ணியாச்சு. நம்ம வந்து இப்போ ஒரு ட்விஸ்ட் பண்ணி நாட் போட்டுக்கலாம். இப்போ வந்து நீங்கள் பிங்க் பலூனோட வச்சு ஒரு நாட் போட்டிங்கன்னா தான் வந்து அந்த நமக்கு பூ ஷேப்பில் கிடைக்கும். ஸோ நான் வந்து அதுக்கு நூல் அல்லது வந்து ரிப்பன் மாதிரி எடுத்துக்கலாம். நான் வந்து ரிப்பன் எடுத்திருக்கேன். அது தேவையான அளவு கட் பண்ணி நம்ம ரெண்டையும் சேர்த்து நாட் போட்டுக்கலாம். நீங்கள் வந்து பிங்க் ப்ளூ தான் எடுக்கணும், இல்லை பலூன் ரெட்டு ஒயிட் அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். க்ரீன் ஒயிட் அந்த மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம், சூப்பராக இருக்கும். வந்து
ஹாலுக்கும் டைனிங் ஹாலுக்கும் இடையில இருக்கிற ஒரு டோரில் தான் நான் செய்ய போகிறேன் அந்த டெக்கரேஷன். அந்த டோர் பார்த்தீங்கன்னா 4 பூ ஒட்டுற அளவுக்கு தான் அங்கே ஸ்பேஸ் இருக்குது. ஸோ நான் வந்து இதே மாதிரி இன்னும் 3 பூ செஞ்சுக்க போகிறேன். இப்போ 4 பலூனில் பூ மாதிரி அழகாக செஞ்சாச்சு, பார்க்குறக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் டோரில் வச்சு இது ஸ்டிக் பண்ணிக்க போகிறேன். நான் டபுள் சைட் ஸ்டிக் பண்ணுற டேப் எடுத்திருக்கேன். இதே மாதிரி டோரில் 4 ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 4 ஸ்டிக் பண்ணியாச்சு. இனி ஒவ்வொரு பூக்கிலையும் 4 கலர் பேப்பர் ஒட்டணும். மொத்தம் 16 கலர் பேப்பர்னு வந்து ஒரே சைஸில் கட் பண்ணிக்க போகிறேன். நான் மல்டி கலர் கலர் பேப்பர் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஒருவேளை ரெட் அண்ட் ஒயிட் அந்த பலூன் யூஸ் பண்ணிங்கன்னா ரெட் அண்ட் ஒயிட்டில் வந்து ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் கலர் பேப்பர் ஒட்டிக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். சைஸாக 16 பேப்பர்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இனி வந்து இது ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ ஒவ்வொரு பலூனு கீழேயும் 4 கலர் பேப்பர் வந்து நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். கலர் பேப்பர்ஸ் எல்லாம் வந்து ஸ்டிக் பண்ணியாச்சு. நான் வந்து இப்போ ஈவனாக கட் பண்ணி விட்டுருக்கேன். உங்ககிட்ட ஸ்ட்ரிங் லைட் இருந்துச்சு அப்படின்னா கூட இந்த பலூன் டெக்கரேஷனில் அது செட் பண்ணி விட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓவரால் லுக் பார்த்திங்கன்னா இப்படி வந்திருக்கு. இப்போ வந்து டெக்கரேஷன் முடிஞ்சது. நிகிதா ஸ்கூல்லேருந்து வர்றா, எப்படி ரியாக்ட் பண்ணுறான்னு பாருங்க. நிகிதா அப்போ தான் ஸ்கூல்லேருந்து வர்றா, என்ன ரியாக்ட் பண்ண போகிறான்னு பாருங்க. சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கா? எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. அடுத்த டிஐஒய் ஐடியாஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டூல் மேலே வந்து கேக் வச்சு கட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஸ்டூல் வந்து உட்டில் இருக்குது, கலர்ஃபுல்லாக இல்லை. எங்கிட்ட வந்து கிஃப்ட் ரேப்பர்ஸ் இருந்துச்சு. ஸோ அதை வந்து மேலே ஃபோல்டு பண்ணிவிட்டு ஸ்டிக் பண்ணிட்டேன். இப்போ கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நான் சாக்லேட் அதில் வைக்கிறதுக்காக ஒரு செராமிக் ஒயிட் பிளேட் எடுத்து அதில் சாக்லேட் ரைட்டர்ஸ் இருக்குது, நான் எழுதிட்டுருக்கேன் பாருங்கள். அதை சாக்லேட் ரைட்டர்ஸ் இங்கே கிடைக்கும். அதை வச்சு ஹாப்பி பர்த்டே நிகிதா அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதிட்டு அதில் சாக்லேட் வச்சிட்டேன். நாங்கள் வந்து நார்மல் கேக்கு தான் வாங்கியிருந்தோம், அதில் வந்து எதுவும் எழுதலை. நாங்கள் அந்த சாக்லேட் ரைடர்ஸ் வச்சுருந்தோம்ல, அதில் ஹாப்பி பர்த்டே நிகிதா அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டோம். அந்த பிளேட்டில் வந்து ஹாப்பி பர்த்டே நிகிதான்னு எழுதிட்டு அதில் சாக்லேட் வச்சிட்டோம். இதெல்லாம் தான் நான் பர்த்டேக்காக அரேஞ்ச் பண்ணது. ஓவரால் லுக் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். நிகிதா
அக்காவுக்கு 11th பர்த்டே அப்படிங்கிறனால 11 கேண்டில் ஏற்றிட்டோம். இனி வந்து பர்த்டே செலிப்ரேஷன் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to Nikita. அடுத்தது பார்த்தீங்கன்னா, வர்ஷிதா வந்து நிகிதாவுக்கு வந்து அவளே ஒரு கிஃப்ட்டு செஞ்சு கொடுத்துருக்கா. அது வந்து இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு நூல் அந்த மாதிரிலாம் வச்சு மரம் செஞ்சுருப்பா போல இருக்கு. அந்த சைடு போ வச்சு ஒட்டி கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, அவங்க அப்பா வந்து ஒரு க்ரீட்டிங் கார்டு கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துட்ருக்கா நிகிதா. பர்த்டேக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸுகள்லாம் இன்வைட் பண்ணலான்ட்டு இருந்தோம். ஆனால் வந்து இங்கே லாக்டவுன் வந்து டிசம்பர் 18th வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டே இருந்ததுனால பார்ட்டி ஃபேமிலி பார்ட்டிக்கெல்லாம் அலோடு இல்லை. அதனால் நாங்கள் யாரையும் கூப்பிடல, நாங்கள் 4 பேர் மட்டும் செலிப்ரேட் பண்ணிட்டோம். அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது சிக்கன் பிரியாணி ரெசிபி தான். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு சிக்கன் 1/2 கிலோ வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் 10 பல் சின்ன வெங்காயம், பூண்டு 5 பல் பூண்டு, இஞ்சி கொஞ்சம், பட்டை கொஞ்சம், கிராம்பு 5, ஏலக்காய் 2, ஸ்டார் 1, வரமிளகாய் 3, கசகசா கொஞ்சம் இது, அப்புறம் புதினா கொத்தமல்லி இது 2 வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி, இதெல்லாம் வந்து நான் கிரைண்ட் பண்ணிக்க போகிறேன். பச்சையாகவே அப்படியே கிரைண்ட் பண்ணிக்க போகிறேன். இப்போ அதெல்லாம் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ தாளிக்கிறதுக்கு என்னென்ன வேணுங்கிறத பார்த்துடலாம். பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று நல்லா நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய், 2 பிரிஞ்சி இலை, 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். புதினா அண்ட் கொத்தமல்லி கொஞ்சம் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். பட்டர், எலுமிச்சை மிளகாய் கொஞ்சம், தயிர் ஒரு 2 டேபிள்ஸ்பூன். நான் குக்கர் தான் வச்சு செய்ய போகிறேன். குக்கர் அடுப்பில் வச்சுட்டு குக்கர் சூடானோன்னே எண்ணெய் ஊற்றி பட்டர் போட்டு பிரிஞ்சி இலை போட்டிருக்கேன். இப்போ வெங்காயத்தை சேர்க்கலாம். இப்போ வெங்காயம் போட்டு நல்லா வணங்கிடுச்சு. நீ தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்தாச்சு. தக்காளி கொஞ்சம் நல்லா வணங்கணும்னா உப்பு சேர்த்து வணங்கிக்கலாம். இப்போ கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி நல்லா வணங்கிடுச்சு. தக்காளி பார்த்தீங்கன்னா வணங்கிடுச்சு, நல்லா வணங்கிடுச்சு. இப்போ வந்து 2 பச்சை மிளகாயும் கொத்தமல்லி புதினாவையும் ஆட் பண்ணிக்கலாம். இது பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். மசாலா வந்து நல்லா பச்சை வாசம் போக வரைக்கும் நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வந்து வணக்கி விட்டுடலாம்.
இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு, மசாலா பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஊற்றினோம்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் பிரியாணி மசாலா மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். பிரியாணி மசாலாவும் மஞ்சத்தூளும் சேர்த்துட்டேன். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். ஸோ நல்லா இது அது பச்சை வாசம் இந்த மசாலாலாம் பச்சை வாசம் போக வரைக்கும் கொஞ்சம் நேரம் இப்போ மசாலாலாம் போட்டோம்ல அதெல்லாம் பச்சை வாசம் போயிடுச்சு. மஞ்சத்தூள் பிரியாணி மசாலாலாம் இப்போ வந்து நம்ம சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் வேகட்டும், அப்புறம் வந்து நம்ம அரிசி போட்டுக்கலாம். இப்போ சிக்கனுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். இந்த மாதிரி குக்கர் மூடி போட்டு வேக வைக்கலாம். அடிக்கடி எடுத்து கிளறி விட்டே இருக்கணும், இல்லாட்டி அடி பிடிச்சிடும். இப்போ அரிசி சேர்த்தாச்சு, நல்லா கிளறி விட்டுலாம். அடியில் அடி பிடிக்காத மாதிரி பார்த்துக்கணும். இன்னும் தண்ணி ஊற்றல, கொஞ்ச நேரம் அரிசி போட்டு கொஞ்சம் நேரம் கழித்து தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கழித்து தண்ணி ஊற்றிக்கலாம். டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். பாஸ்மதி ரைஸாக இருந்துச்சுன்னா 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் ஊற்றுனீங்கன்னா போதும் தண்ணி. நார்மல் எதுவும் சாப்பாடு செய்கிற அரிசியாக இருந்துச்சுன்னா 2 டம்ளர் ஊற்றணும். இப்போ தண்ணி ஊற்றிடலாம். கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி அப்புறம் குக்கர் மூடியே போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு பத்தலை அப்படின்னாக்கா இந்த டைமில் சேர்த்திக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 லெமன் மட்டும் எடுத்து பிழிஞ்சு விட்டுடுறேன். இப்போ குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு நம்ம சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சு 1 விசில் வந்தோடனே எடுத்துடலாம். இப்போ 1 விசில் வந்து எடுத்தாச்சு, பார்த்தீங்கன்னாவே தெரியும் பிரியாணி வந்து நல்லா சூப்பராக வந்திருக்கு, டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் வீடு இந்த மாதிரி தான் இருக்குது. எல்லாத்தையும் பலூன்லாம் போட்டு இந்த மாதிரி வச்சுருக்காங்க. இனி சாப்பிட்டு தூங்க வேண்டியதுதான். இன்னைக்கு பர்த்டே கேர்ள் தான் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போறாங்க. நிக்கி எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. வருஷம் இங்க சாப்பிட்டு இருக்காங்க. இந்த டே ஃபுல்லா எங்களுக்கு இப்படிதான் போச்சு. ஹோப் நீங்க என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ இதோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.